இன்றைக்கி காரைக்காலில் சந்தை போட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து வெஜிடபிள் எல்லாமே ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. எப்போதும் நாங்கள் ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை தான் வாங்குவோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்தாங்க. செவ்வாழைப்பழம் எப்போதுமே எங்கள் வீட்டில் இருக்கும், வாங்கிட்டு வந்துடுவாங்க, எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாவக்காய் வாங்கிட்டு வந்தாங்க. இதில் ஒரு ரெசிபி போடுற சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். பாவக்காய் அப்புறம் கொத்தரங்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் கேரட் எப்போதுமே நான் வந்து இப்போ ரீசெண்டாக இப்படி தான் நான் ஸ்டோர் பண்ணுறேன். கேரட் அப்படியே ஸ்டோர் பண்ணால் வதங்கிடுது, ஆனால் இப்படி நீங்கள் அந்த கார்னரையும் அந்த மேல் தண்டு இருக்குள்ள அதையும் அந்த காம்பு இருக்குள்ள அதையும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா கேரட் எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி கல் மாதிரியே 10 நாளுக்கு அப்புறமும் இருக்கும். அதே மாதிரி பீன்ஸுமே வந்து ரெண்டு சைடு கட் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக உடச்சி வச்சிங்கன்னா எப்படி நீங்கள் பீன்ஸ் நம்ம வாங்கி வைக்கிறோமோ அதே மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ண ஆரம்பித்தேன். 15 நாள் ஆனால் கூட அப்படியே தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இனி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.